பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 52 96 பக்கம் 218 தலைப்பு ஏலியின் வாழ்க்கையில் இருந்த நடைமுறை பாடங்கள். ஆதார வசனம் 1 சாமுவேல் 3:18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஏலியின் வீட்டில் துன்பத்தின் சம்பவம் வரப்போகின்றது என்று தெரிவிக்கும் ஒரு செய்தியை கர்த்தர் சாமுவேலின் வழியாக ஏலிக்கு அனுப்பினார். கர்த்தர் அனுமதிக்க சித்தம் கொண்டுள்ள பெருந்துன்பத்தை பற்றி கேட்ட மாத்திரத்தில்தான் நமது பாடத்தின் ஆதார வசனத்தினுடைய வார்த்தைகளை ஏலி பேசுகின்றார். இன்னுமாக பெரும் துன்பம் வந்த பிற்பாடு என்று இல்லாமல் பெரும் துன்பம் வருவதற்கு முன்னதாகவே ஏலி அதற்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுப்பதையும் இவ்வசனத்தின் வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவே இவ்வசனத்தின் வார்த்தைகளானது ஏலியிடம் வெளிப்படும் தாழ்மையை காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. ஏலி அநேக வருடங்களாக இஸ்ரேலின் நியாயாதிபதியாக இருந்திருக்கின்றார். இன்னுமாக பதிவுகளை வைத்து பார்க்கையில் இவர் பின்பற்ற தகுந்த மாதிரியாகவே, அதாவது தனது சகல செய்கைகளிலும் நீதியுடன் தான் காணப்பட்டிருந்திருக்கின்றார். ஆனால் இவருடைய குமாரர்கள் தேலியாளின் மக்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் பல்வேறு வழிகளில் பொல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். ஏலியிடமிருந்து வெளிப்பட்ட செல்வாக்கானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நன்மை பயப்பிக்கின்றதாய் இருக்க, ஏழையின் பராமரிப்பின் கீழும் அவருடைய ஒப்புதலின் கீழும் இன்னொரு முரண்பாடான செல்வாக்கும் உதித்து வளர்ந்தது. ஒரு ஏழை இந்த பொல்லாத செய்கைக்காரர்கள் ஏழையின் சொந்த குடும்பத்தாராக இல்லாதிருந்திருப்பார்களானால் சந்தேகத்திற்கு இடமின்றி ஏழி நியாயாதிபதி எனும் தனக்குரிய அதிகாரத்தின்படி இவர்களிடத்தில் செயல்பட்டிருந்திருப்பார். இங்கு தேவ பக்தியாய் இருந்தும் தனது குடும்பத்திற்குரிய தலைவன் என்ற நிலையில் குறைவுடன் இருக்கும் மனிதனை பார்க்கின்றோம். இவர் இவருடைய வீட்டின் தலைவனாக தனது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் பயிற்றுவித்திருக்க வேண்டும். அவர்களை இவர் நீதியில் பயிற்றுவித்திருக்க வேண்டும். இல்லையே இவர்கள் இவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களிலிருந்து தள்ளப்பட்டு நியாயம் வழங்குபவராகிய இவரால் செயல்படுத்த முடிகின்ற குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்குள் இவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். ஏலியின் குணநலத்தில் காணப்பட்ட தவறு எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இச்சம்பவத்திலிருந்து தேவன் நம்மிடத்திலும் நம்முடைய குடும்பத்திலிருந்தும் எதிர்பார்க்கின்றவைகள் தொடர்பான ஒரு பாடத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒருவேளை ஒரு பிள்ளை திருடுகிறதாய், ஒழுக்கம் கெட்டதாய், தேவையின்றி குறுக்கிடுகின்றதாய் அல்லது பாதகம் ஏற்படுத்துகின்றதாய் இருக்குமாயின் கிறிஸ்தவ பெற்றோர் இப்படியாக தொடர அனுமதிக்க கூடாது. இதை எப்படியேனும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கிறிஸ்தவ பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்கின்றனர். எனினும் தேவனுக்கான பயபக்தி தொடர்புடைய விஷயத்தில் நாம் கொண்டிருக்கும் கருத்திலிருந்து பிள்ளையானது வித்தியாசமான கருத்து கொண்டிருக்குமானால் நாம் பிள்ளையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாக வேண்டும் என்று எண்ணிவிடக் கூடாது. பெருந்துன்பம் பற்றின இச்செய்தியானது சிறுவனாகிய சாமுவேல் மூலம் ஏலிக்கு வந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அக்காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு நடப்பது போன்று கர்த்தர் தன்னை அழைக்கும் குரலை சாமுவேல் கேட்டார். ஏலியின் குரல் என்று சாமுவேல் எண்ணிக்கொண்டு ஏலியிடத்திற்கு போய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஏலி தான் அழைக்கவில்லை என்றும் திரும்பி போய் படுத்துக் கொள்ளுமாறும் சாமுவேலிடம் கூறினார். இப்படியாக 3 தரம் நடந்தது. கர்த்தர் பிள்ளையை அடைப்பதாக ஏலி புரிந்து கொண்டார். ஆகவே சாமுவேலை மீண்டும் போய் படுத்துக் கொள்ளுமாறு ஒருவேளை மீண்டும் அழைக்கும் குரல் கேட்குமானால் கர்த்தாவே சொல்லும், அறியேன், கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கொண்டிருக்கும் தனது ஆசை காண்பிக்குமாறும் ஏலி சாமுவேலிடம் கூறினார். சாமுவேல் தனக்கு சொன்னபடியே செய்தார். மேலும் ஏலி தனது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொண்டிருந்த அஜாக்கிரதையின் காரணமாக அவர்கள் ஆசாரியத்துவத்திலிருந்து அறுப்புண்டு போவார்கள் என்று கர்த்தர் சாமுவேலிடம் கூறினார்.
ஏலியின் அருமையான கீழ்ப்படிதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தர் பயன்படுத்தின சாமியலாகிய கால்வாய்க்கு எதிராக ஏலி எவ்விதமான கோபத்தையும் வெளிக்காட்டாத விஷயம் குறிப்பிடத்தக்க காரியமாகும். சாமியலின் பெற்றோர்கள் சாமியலை அர்ப்பணித்தது முதல் ஏலி சாமியலை தனது குடும்பத்திற்குள் ஏற்றுக்கொண்டிருந்தார். பிள்ளையாகிய சாமியல் வழியாக தேவன் தம்மிடம் பேசுவதன் மூலம் தேவன் தன்னை புறக்கணிக்கின்றார் என்று புரிந்து கொண்ட காரியமானது கோபத்தை ஊட்டுவதற்குரிய பெருமையின் ஆவியை தூண்டி விடுவதற்குரிய போதுமான காரணமாக இருந்திருக்கும். ஆனால் ஏழையின் நடத்தையோ அவருடைய இருதயம் மென்மையாய் இருப்பதை காட்டுகின்றது. கர்த்தர் தன்னிடம் தெரிவித்ததை சாமுவேல் தெரிவித்த போது ஏழி அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக, இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, இது நிச்சயமாய் சரியானதும் நிச்சயமாக நல்லதும் தான், கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக, ஒருவேளை என்னுடைய சொந்த குடும்பத்திற்கு அழிவு வருவதாகவும் ஒருவேளை ஆகாயத்துவத்திலிருந்து என்னுடைய குடும்பம் தள்ளப்படுவதாகவும் இருப்பினும் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றும் கூறினார். ஆகாரியத்துவத்திலிருந்து ஏழியின் குமாரர்கள் தள்ளப்படுவது என்பது ஏழியின் குமாரர்கள் மரித்து போவதை குறிக்கின்றது. ஏனெனில் ஏழியின் குமாரர்கள் ஆரோனின் ஆகாரியத்துவத்தில் ஆகாரியர்களாக வரும் வரிசையில் காணப்பட்டார்கள். ஏழியின் இவ்வார்த்தைகள் முழுமையாக கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பதற்கு ஓர் அருமையான உதாரணமாக காணப்படுகின்றது. ஏழி ஒருவேளை சில விஷயங்களில் பலவீனராய் காணப்பட்டாலும் கூட வேறு விஷயங்களில் பலமாய் காணப்படுகின்றார். அதாவது அவருடைய தாழ்மையிலும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பதிலும் பலமாய் காணப்படுகின்றார். யாரெல்லாம் சாந்தத்துடனும் கற்பிக்கத்தக்க நிலைமையிலும் தங்கள் விஷயத்தில் காணப்படுகிறார்களோ இவர்கள் பெரும்பாலும் இவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படும் மற்றவர்களை கையாளும் விஷயத்தில் போதுமான அளவுக்கு உறுதியுடன் காணப்படுவதில் மிகவும் சிரமப்படுகின்றனர். இவர்களை கர்த்தரிடத்தில் கீழ்ப்படிய செய்கிறதும் சாந்தமாய் இருக்க செய்கிறதுமான பண்பானது இவர்களை மற்றவர்களிடத்தில் இரக்கத்துடனும் கடினம் இல்லாமலும் இருக்க செய்கிறது. ஆனால் கர்த்தர் மற்றும் அவருடைய வழிநடத்துதல்கள் மற்றும் ஏற்பாடுகள் தொடர்புடைய விஷயத்தில் சாந்தத்துடனும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தலுடனும் நாம் காணப்படும் அதே வேளையில் மற்றவர்கள் தொடர்புடைய விஷயத்தில் கர்த்தருடைய சித்தத்தை உறுதியாக நிலையாக செயல்படுத்த முடியக்கூடிய நிலையில் நாம் காணப்படுவது நல்லதாகும். ஆமென்.